அன்பார்ந்த ஆசிரிய பிரமுக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் விதையின் அன்பான வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நாம் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் பேக் ஒன் மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பகுதி 1ல 7-4 வரைக்கும் இந்த ஒன் மார்க்ஸை பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து பகுதி 2ல 7-5, 7-6, 7-7 இந்த மூணு பாடத்தோட ஒன் மார்க்கை பார்ப்போம். இப்போ தான் இந்த வீடியோவுக்கு முதன் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க, அது என்னென்ன பட்டன் இருக்குது அது எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நிறைய குறைய எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அன்போடு ஏற்றுக்கொள்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களை வரவேற்பது www.tamilvithai.com மற்றும் www.kalvivithaigal.com. ஒரு சிறு குறிப்பு, நவம்பர் 5ஆம் வாரத்திற்கான பாடக்குறிப்பீடு www.kalvivithaigal.com வலைதளத்தில் 8, 9, 10 நம்ம பதிவேற்றம் பண்ணிக்கிறோம். ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளவும் பயிற்சி, சாரி, 7-5. 7-5 பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒன் மார்க் பார்க்க போகிறோம். மாணவர்களே, கவனத்தை கொஞ்சம் சிதறவிடாமல் இங்கே வந்து பார்க்க வந்ததுக்கு நன்றி. 7-5, மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பீடு குறிப்பு உணர்த்தும் செய்தி யாது? இந்த கேள்விக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது, காப்பிய காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது, பக்தி இலக்கிய காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது, சங்கம் அறிவிய காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. இது என்ன முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆ, சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது, இதுதான் சரியான விடை. அடுத்தது, அருந்துணை என்பதை பிரித்தால் டேஸ் எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அருமை கூட்டல் துணை ஆ, அரு கூட்டல் துணை இ, அருமை கூட்டல் இணை இ, அரு கூட்டல் இணை. வேற எது கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கும் முதல்ல ஆதான் கரெக்ட். அருமை கூட்டல் துணை, இதுதான் கரெக்டான விடை. அடுத்தது, இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது டேஸ் வினா, அதோ அங்கே நிற்கும் என மற்றொருவர் கூறியது டேஸ் விடை. ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஐய வினா, வினா எதிர் வினாதல், அறிவினா மறைவிடை, அறியாவினா சுட்டு விடை, குழல் வினா இனமொழி விடை. இதில் இது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, இ, அறிவினா சுட்டு விடை, இதுதான் கரெக்டான விடை. இ, அறியாவினா சுட்டு விடை, இதுதான் கரெக்டான பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா, 4வது, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மொதிக்கும் திருளை இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது? தமிழ், அறிவியல், கல்வி, இலக்கியம். இதுல இதான் கரெக்டான ஆன்சர், இ, கல்வி. அடுத்தது, இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ், அமைச்சர் மன்னன், அமைச்சர் இறைவன், இறைவன் மன்னன், மன்னன் இறைவன். இது யார், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ, மன்னன் இறைவன், இதுதான் கரெக்டானது. அடுத்தது, 7-6, குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் டேஸ், குறிஞ்சி முல்லை குறிஞ்சி மருத நிலங்கள், குறிஞ்சி பாலை நெய்தல் நிலங்கள், குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள், மருதம் நெய்தல் பாலை நிலங்கள். இதுல இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இ, குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள், இதுதான் சரியான விடை. அடுத்தது, ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எது? ஃபர்ஸ்ட் கேள்வி, ஒயிலாட்டத்தில்
இருவர் வரிசையில் நின்று ஆடுவர். ஒயிலாட்டத்தில் ஒரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஒயிலாட்டம் ஒரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா கடைசி ஈ, ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. இதுதான் கரெக்டான விடை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? அள்ளி முகர்ந்தால், தளரப்பிணைத்தால், இறுக்கி முடிச்சிட்டால், காம்பு முறிந்தால். இதுக்கு என்ன விடை பார்த்தீங்கன்னா ஆ, தளரப்பிணைத்தால். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது? கரகாட்டம் என்றால் என்ன? கரகாட்டம் எக்காலங்களில் நடைபெறும்? கரகாட்டத்தின் வெவ்வேறு வடிவங்கள் யாவை? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? இதுக்கு விடை என்னும் பார்த்தீங்கன்னா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? மாணவர்களே, இந்த 4வது உண்மை பாருங்க, இதே மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் பேப்பர்லையும் ஒரு 2 மார்க்காக கேட்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 விடை கொடுத்துருவாங்க. இது மாதிரி இதற்கு ஏற்ற விடை வினா வந்து நீங்கள் எழுதணும். அதனால இது பார்த்துக்கோங்க, இது 1 வேர்ட்லேயும் 1 மார்க்கில் வருது, 2 மார்க்லேயும் 2 கொடுத்து நம்மளை எழுத நாமளே எழுதணும். இதில் ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க, நான் அதில் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி வினாக்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுலேயும் நமக்கு 2 மார்க் எளிமையாக வரும். நம்ம அடுத்த பகுதி பார்த்தோன்னா 3வது பகுதி எல்லாம் முடிச்ச பின்னாடி மறுபடியும் ஸ்லோனஸ்க்கான ஒரு வீடியோ போடுறேன். அதில் முக்கியமான கேள்விகளை வந்து நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். அடுத்தது 5வது கேள்வி, கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? நல்ல உள்ளம் உடையவர்கள் இல்லாததால், ஊரில் விளைச்சல் இல்லாததால், அரசன் கொடுங்கோல் ஆட்சி புரிவதால், அங்கு வறுமை இல்லாததால். என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ, அங்கு வறுமை இல்லாததால். இதுதான் கரெக்டான விடை. அடுத்தது 7, சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. உழவு மண் ஏர் மாடு, மண் மாடு ஏர் உழவு, ஏர் உழவு மாடு மண், உழவு ஏர் மண் மாடு. சரி, இதுல என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம முதல்ல உயிரெழுத்துக்கள் வர்றது தான் முதல் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்துக்களை முதல் எடுக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதுல சரியான விடை எது பார்த்தீங்கன்னா இ, உழவு ஏர் மண் மாடு. இதுல என்னன்னா இதுல ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு கேள்வியில மட்டும் ஆப்ஷன் மாறிக்குது. உங்க புக்கில் இருக்கிற ஆப்ஷனுக்கும் இந்த ஆப்ஷனுக்கும் மாறிக்குது. புக்கில் வந்து இந்த ஆப்ஷன் உழவு ஈர் மண் மாடுங்கிறது பார்த்தீங்கன்னா இ, அதாவது குறில் ஈல கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நான் நெடில் ஈல கொடுத்துருக்கேன். அது ஒன்று மட்டும்தான் மாற்றம். மாணவர்கள் படிக்கும் பொழுது விடையோடு சேர்ந்து படிங்க, விடை குறிப்பு மட்டும் படிக்காதீங்க. அதே மாதிரி 1, 3, 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடைகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. எப்பயுமே கேள்விகளோடு தான் நாம் விடையை படிக்கணும். அப்போ தான் எளிமையாக இருக்கும். எந்த இடத்துல எப்படி கேள்வி கேட்டாலும் சரி, எந்த இடத்துல எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் சரி, நாம் அந்த கேள்வி படிச்சிருந்தா அதுக்கான பதிலையும் சேர்ந்து படிச்சிருந்தா நமக்கு ஆப்ஷன் ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால் நீங்கள் ஆப்ஷனை வந்து அந்த விடை குறிப்போடு சேர்ந்து படிச்சுக்கோங்க. விடையை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. நான் எந்த விடை எந்த இடத்துல கூட வரலாம். அடுத்தது, மாணவன் குன்றம் போனால் என்ன? வேளவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாணவன் குன்றமும் வேளவன் குன்றமும் குறிப்பவை முறையே திருப்பதியும் திருத்தணியும், திருத்தணியும் திருப்பதியும், திருப்பதியும் திருச்செந்தூரும், திருப்பரங்குன்றமும் பழனியும். இதில் என்ன அப்படின்னு மாணவன் அப்படின்னா பெருமாளை குறிக்கிது, வேளவன் அப்படின்னா வேல் வச்சிட்டக்கூடிய முருகனை குறிப்பிடுது. அதனால முதல்ல பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் வரணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் வரணும் இல்லையா. இதில் மாளவன் குன்றம் அப்படிங்கும் பொழுது திருப்பதி சொன்னாரு, வேளவன் குன்றம் அப்படின் சொல்லும்போது திருத்தணிய சொன்னார். அப்போ இது என்னன்னா ஆ, அதான் விடை. திருப்பதியும் திருப்பதி, திருப்பதியும் திருத்தணியும் இதான் விடை, சரியான விடை. அடுத்தது, தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும்
பொருள். மேம்பட்ட நிர்வாகத்திறன் பெற்றவர். மிகுந்த செல்வம் உடையவர். பண்பட்ட மனிதநேயம். நெறியோடு நின்று காவல் காப்பவர். இதுக்கு என்ன சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறியோடு நின்று காவல் காப்பவர் தான் சரியான விடை. அடுத்தது, இரு நாட்டு அரசர்களும் தும்பை போய் சூடி போரிடுவதன் காரணம் என்ன? நாட்டை கைப்பற்றுதல், ஆணிரை கவர்தல், வலிமையை நிலைநாட்டல், கோட்டையை முற்றுகையிடல். இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இ வலிமையை நிலைநாட்டல். வலிமையை நிலைநாட்டல் இதுதான் சரியான விடை. அடுத்தது, தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது? திருக்குறள், புறநானூறு, கம்ப ராமாயணம், சிலப்பதிகாரம். இதுக்கு என்ன விடை பார்த்தீங்கன்னா, இ சிலப்பதிகாரம். மாணவர்களே, நான் இப்போ எப்படி ஆப்ஷனோட சேர்த்து நான் வந்து மார்க் பண்ணிக்கணும், அது மாதிரி நீங்கள் உங்களுடைய எந்த தேர்வாக இருந்தாலும் விடை குறிப்போடு எழுதி பழகுங்க. அப்போ தான் அது பப்ளிக்லேயும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். விடையை மட்டும் எடுத்து எழுதாதீங்க, ஏன்னா விடையை மட்டும் எடுத்து எழுதக்கூடாதுங்கிறது தமிழக அரசனுடைய பள்ளிக்கல்வித்துறையின் அறிவிப்பு. அதனால் மாணவர்கள் விடை குறிப்போடு விடையும் சேர்த்து எழுத வேண்டும் அப்படின்னு அதை சொல்லிக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் உங்களுடைய கிளாஸ் டெஸ்ட்டில் இருந்தே அதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டால் தான் உங்களுக்கு அது முறையாக வரும். சரி மாணவர்களே, என்ன இந்த வீடியோவில் உங்களுக்கான விடைகள் தெளிவாக கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ பற்றி நீங்கள் கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பகுதி 3-8-9 அந்த விடை குறிப்புகளை நாம் பார்த்துடலாம். அனைத்து மாணவர்களும் தேர்வில் வெற்றி பெற தமிழ் விதை அன்போடு வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம், வாழ்வு வளமுடன்.